Hi friends, welcome to RK Creation. In this video, we will talk about best comedian and best actor Vivek sir. Vivek sir, பத்தி சொல்றதுக்கு நிறையவே இருக்கு. அதுல விவேக் சாருக்கு ரொம்பவே பிடித்த விஷயம் மூணு இருக்கு. பிளான்டிங் பண்றது அவரோட எய்ம் பாத்தீங்கன்னா 1 க்ரோர் ட்ரீஸ் வந்து நடணும் அப்படிங்கிறது அவரோட எய்ம். சோ இப்போ அவருக்கு அவரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அவரை பத்தி ஒரு அதாவது அவரோட இமேஜ்ல ஒண்ணு நம்ம டிராயிங் பண்ண போறோம். இப்போ விவேக் சாரை டிராயிங் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு பிளான் நட போறோம். நம்மளை பார்த்து ஒரு 10 பிளேயர் நட போறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராம் வந்து சின்ன கலைவாணர் வரைஞ்சிருக்கான். இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் பசுமையை போற்றணும், நிறைய செடி கொடிகளை வளர்க்கணும். சின்ன கலைவாணரை பொறுத்த முடியும் ஒரு நல்ல மனிதர், சிறந்த நடிகர். அது மட்டும் இல்லாமல் அவரோட கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மரம் வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நம்மளும் அதோட அந்த ட்ரீமை நம்ம ட்ரீமாக எடுத்துக்கிட்டு, நம்மளோட இடம் சின்னதாக இருந்தால் கூட முதல்ல மாடியிலேருந்து ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க வீட்டில் ஆரம்பிக்கிறத பார்த்து நம்ம எல்லோரும் ஆரம்பிக்கணும். எதனால் இந்த மரத்தை நம்ம நிறைய நடணும்னு நினச்சிங்கன்னா, நடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வெப்பம் அதிகமான நிலையில் இருக்கோம். அதற்கு காரணம் வந்து நம்ம இயற்கையை மதிக்காததுனால தான். நம்ம இயற்கையை மதிக்கிறதுக்கு நிறையா செடி கொடிகள் மரங்கள் அங்கங்கே நட்டு வைக்கணும். அப்போ தான் நமக்கு இயற்கையான காற்று கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளாட்ஸ் கூட ஃப்ளாட்ஸ் மாதிரி நிறையா கட்டிடுறாங்க. சுற்றி காத்தோட்டமே இல்லாமல் இருக்குது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏசி வந்து ஒரு ஏசி தான் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வருஷம் ஏற ஏற நம்ம இப்போ ஒரு வீட்டுக்கு ரெண்டு ஏசி போடுற மாதிரி ஆயிட்டோம். எங்கே போனாலும் நமக்கு கூலிங் தேவைப்பட மாதிரி இருக்குது. என்னென்னு தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் கூலிங்காக இருந்தாலும் நம்ம நேச்சுரல் மாதிரி வருமா? அதனால் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக டாக்டர் அப்துல் கலாமின் நினைவூட்டுதலின்படி, நம்ம சின்ன கலைவாணரின் ஆசையின்படி, நம்ம எல்லோரும் நம்ம வீட்டில் மரம் வளர்க்கணும். நம்ம சன்னதிகள் எல்லோரும் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த லீவ் இந்த கொரோனா டைமில் பிள்ளைங்க எல்லாம் செடி கொடி எல்லாம் வாங்கிட்டு வந்து அழகாக தொட்டி வச்சு நடணும். You're good.
மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற படத்தில் ஆரம்பித்தவர், சினிமா வாழ்க்கையை ஆரம்பித்தவர் விவேக். அவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா விவேக் ஆனந்தர். இவர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை காலேஜில் படிச்சிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு இவர் ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு ஒரு நடிப்புக்கு வரலை, நடிப்புத்துறைக்கு ஒரு காலேஜ் முடித்த உடனே படிப்பு முடிச்சோன்னா இவர் நடிப்புத்துறைக்கு வரலை. இவர் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் செக்ரட்டரியேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆமாம், ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே அவருடைய தேடுதல் வந்து பார்த்திங்கன்னா சினிமா கலை கலைத்துறையில் சினிமா துறையில் அவருடைய தேடுதல் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அதுக்காக அவர் வந்து கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணவும் இல்லை, அதே நேரத்தில் அவருடைய முயற்சியை கைவிடவும் இல்லை, முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். கிடைச்ச நேரத்தில் எல்லாம் நடிச்சிக்கிட்டு இருந்தார். ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து முழு நேரமும் நம்ம முழு நடிகர் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் உறுதி வேண்டும். அட்லீஸ்ட் ஐ திங்க் 1987 வெளிவந்த பாலச்சந்தர் படம். பாலச்சந்தர் தான் இவருக்கும் குருநாதர். ஸோ அப்போ அந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் இவர் போய் பாலச்சந்தர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஸோ எனக்கு வந்து என்னுடைய இதில் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு, நம்பிக்கை வந்துருச்சு, அதனால் நான் வந்து என்னுடைய கவர்மெண்ட் ஜாப்பை ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து செக்ரட்டரியேட்டில் போயிட்டு அவர் கவர்மெண்ட் ஜாப்பை ரிசைன் பண்ணிவிட்டு முழு நேர நடிகர் ஆனார். நிறைய படம், அதுக்கப்புறம் நிறைய படம் அவருக்குன்னு தனி ஸ்டைல், அதாவது யாரையும் காப்பி அடிக்காமல் அவருக்குன்னு தனி ஸ்டைல். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கலைவாணர் அப்படின்ட்டு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. அது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் கலைஞர் தான் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து அவருக்கு மிக பொருத்தமான பட்டம். ஏன்னா பார்த்திங்கன்னா அவருடைய பேச்சு, அவருடைய டைலாக் டெலிவரி, அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய அழகு எல்லாமே வந்து அவருக்கு ரொம்ப செட் ஆகும். இது ஒரு சைடு. அடுத்த சைடு பார்த்திங்கன்னா அவர் வந்து இதோடு நிற்கலை, அவருடைய தேடுதல் இன்னும் அதிகமாக இருந்தது. ஸோ அவர் வந்து டாக்டர் அப்துல் கலாம் அவங்கள வந்து பேட்டி எடுத்திருக்காங்க, டைரெக்டாக பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஜாலியாக பேசியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து ஒரு கேள்வி கேட்டார், அந்த கேள்வி வந்து எனக்கு இன்னும் மனசுலேயே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் ராமேஸ்வரத்தில் பிறந்து ஆக்சுவலாக ஐயா வந்து பேப்பர் போட்டு தான் அவங்க வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து அப்போ வந்து அவர் கேட்டிருக்கார், நீங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் நான் இதில் விஞ்ஞானியாக இது பண்ணிங்க. அவர் வந்து ஃப்ளைட்டுக்கு ஓட்டணும் அப்படிங்கிற ஆசை, அப்துல் கலாம் ஒரு ஆசை என்ன பார்த்தீங்கன்னா அவர் பைலட் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. ஒரு ஸ்டேஜில் வந்து அது நிறைவேறலை, அது வந்து அவருடைய இன்டர்வியூக்கெலாம் போய் அட்டன் பண்ணி அதில் வந்து ஃபெயில் ஆகிட்டார். நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதில் ஃபெயில் ஆகிட்டார். அப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஐ திங்க் இமயமலை சைடு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு வெக்ஸான கண்டிஷனில் போயிருக்காரு. அப்போ வந்து அவர் ஒரு முனிவர் சாமியாரை பார்த்துருக்காரு. அவர் வந்து சொன்னார், இல்லைப்பா நீ செய்ய வேண்டிய விஷயம் இது இல்லை, இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து உனக்கு சீக்கிரமாகவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம எடுக்கிற ஒரு முயற்சி வந்து தவறாயிடுச்சு, தப்பாயிடுச்சு, அதோட ரிசல்ட் தப்பாயிடுச்சுன்னா நம்ம வந்து நொந்து போயிடக்கூடாது. ஸோ அதை விட நம்ம பெரிய லெவலில் வர்றதுக்கு அடுத்த முயற்சியை பண்ண ஆரம்பிக்கணும், இதுதான் ஒன்று. அதே மாதிரி அவங்க முயற்சி பண்ணாங்க, பெரிய சயின்டிஸ்ட் ஆனாங்க. அதே மாதிரி அதோட நிற்கலை, பெருமைக்குரிய ஜனாதிபதி ஆனாங்க, அதான் பெரிய விஷயம். அப்போவும் பார்த்திங்கன்னா அவங்க ஜனாதிபதியாக இருந்த நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு நாள்லாம் பற்றாது, நிறைய பேசணும், அது தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பேசுவோம். இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா இந்த வீடியோ இந்த இன்டர்வியூ எடுக்கிறப்போ விவேக் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஐயா நீங்கள் வந்து நிறைய துறையில் இருந்திருக்கீங்க, நிறைய சாதிச்சிருக்கீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம், அதாவது மனசார ஒரு சந்தோஷம், ஹாப்பியான மூமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து எது, அது வந்து எங்க கூட ஷேர் பண்ணிங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஐயா சொன்னாங்களா, நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன், நீங்கள் கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃப்ளைட் எல்லாம் போகுது இல்லையா அதில் தான் இருக்கேன், அதனால் எங்களுக்கு மேலே ஃப்ளைட் போகிறப்போ வெயிட் கம்மியாக 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 தான் வந்து எங்களுக்கு அந்த டெக்னாலஜி ஒர்க் அவுட் ஆகும்,
அது மாதிரி எனக்கு கரெக்டான அந்த வேர்டு தெரியல. அது ஏதோ ஒரு மெட்டீரியல் மேபி, அந்த ஊனமாக இருக்க குழந்தைங்களுக்கு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நார்மலாக வந்து நடக்க முடியாத குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஷூ மாதிரி போடுறாங்க இல்லையா, அது வந்து 4.5 கிலோலேருந்து 5 கிலோ இப்போ வெயிட் இருந்தது. அதை தூக்கிட்டு தான் அந்த குழந்தைங்க நடக்கணும். ஸோ இது வந்து ஐயா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இவங்க கண்டுபிடிச்ச மெட்டீரியல் அது வந்து மேபி 450 கிராம், எவ்வளோங்க 450 கிராம், 10%, அதில் வந்து செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு மாட்டி விட்டு நடக்க சொன்னாங்களாம். அப்போ அந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷம், அதாவது 4.5 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு நடந்த குழந்தைங்க 450 கிராம் வெயிட்டில் வந்து அதை செஞ்சு கொடுத்தோடனே அவ்வளவு சந்தோஷமாக துள்ளி குதிச்சு ஓடினாங்களாம். அதை பார்த்துட்டு ஐயா சொன்னாங்களாம், அதுதான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வந்து ரொம்ப பெருமைப்படணும். அப்துல் கலாம் ஐயா வந்து வாழ்ந்த காலத்தில் நம்மளும் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி நம்ம ரொம்ப பெருமைப்படணும். அதே இன்டர்வியூவில் விவேக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு நான் வந்து ஒன்று செய்யணும், நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்லுவேன், அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னா இவங்க ஐயா இவர் உடனே சரின்ட்டார். எனக்கு சொன்னது சொல்கிறவர் அது மாதிரி இல்லையா. ஸோ நீங்கள் வந்து மரம் நடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரிங்க ஐயா நான் பண்ணிடுறேன், நான் வந்து ஒரு லெவல், அதாவது 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி ஒரு ரீச் பண்ணிவிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் மரம் வச்சுட்டாங்க. மேபி அவங்க படத்தில் நடிக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, அது உண்மை 333,50,000 மரம். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம மரம் வைக்க 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 தான் ஆக்சிஜன் வந்து நம்ம பூமியில் நிறைய வரும். ஆக்சிஜன் வந்தால் மட்டுமே தான் நம்ம வந்து சரியாக இதயம் இயங்கும். அதாவது இதயம் வந்து நம்மளுக்கு இதயத்துக்கு தேவை வந்து சுத்தமான ஆக்சிஜன். அந்த சுத்தமான ஆக்சிஜன் வந்து இதயத்துக்குள்ளே போச்சுன்னா மட்டுமே தான் நம்ம வந்து அன்னைக்கு நாள் முழுக்க ஆக்டிவாக இருக்க முடியும். நிறைய பேர் வந்து வாக்கிங் போகிறத பற்றி சொல்லுவாங்க, ஒல்லியாக இருக்கு குண்டாக இருக்கவங்க ஒல்லியாக இருக்கிறதுக்கு அப்படி இப்படி நடக்கிறது ஆக்டிவாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. காலையில் நம்ம சீக்கிரம் போனோம் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் வந்து நம்ம உள்ள ஹார்ட்டில் போச்சு அப்படின்னா ஒரு 1 ஹவர் அந்த ஆக்சிஜன் நம்ம வந்து ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹோல் டேக்கும் வந்து அந்த ஆக்சிஜன் போதும். அந்த மாதிரி தான். ஸோ ஆக்சிஜன் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் நம்மளால் முடிஞ்சது நம்மளால் எவ்வளோ மரம், கவுண்டிங்லாம் இல்லை, எவ்வளோ மரம் நம்மளால் வைக்க முடியும். இப்போ நான் கூட பார்த்திங்கன்னா என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் வச்சுருக்கேன். அந்த மரம் இப்போ பெருசாக இருக்குது, நிழலாக இருக்குது, அந்த நிழலில் தான் பைக் நிப்பாட்டுறோம். ஸோ அது மாதிரி முடிஞ்சது அவங்களால எவ்வளோ முடியுமோ ரொம்ப தூரம் போக வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு மரமாவது வைங்க. இது என்னுடைய வேண்டுகோள். நன்றி. அரச மரம் அதிகமாக ஆக்சிஜன் வாயுவை உருவாக்கும். ஆலமரம் புளிய மரம் புயல் வேகத்தை குறைக்கும். வேப்ப மரம் விஷத்தன்மையை முறிக்கும். தென்னை மரம் மண் அரிப்பை தடுக்கும். பனை மரம் நிலத்தடி நீரை பாதுகாக்கும். ஆனால் மனித மரம் ஒன்று இருக்குது, அது எல்லாத்தையும் அழிக்கும். இயற்கை வளங்களை பாதுகாத்தால் மட்டுமே பல நோய்களில் இருந்து நாம் விடுபடுவோம். மரம் வளர்ப்போம், மண் வளத்தை காப்போம். நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு மாடி தோட்டத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது மருத்துவ குணம் உள்ள செடிங்கள்லாம் வைங்க. சோத்துக்கத்தாழை, துளசி, கற்பூரவல்லி, இது தக்காளி, அது மாதிரி நல்லா கொஞ்சம்
பிளான்ட்டாக ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கும் யூஸ் ஆகும். நம்ம கற்பூரவல்லி அது மாதிரி சோத்துக்கத்தாலை வாஸ்து செடி இது உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் இது செம்பருத்தி பூ முள்ளிச்செடி துளசி மடம் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் துளசி மடம் வச்சு சாமி கும்பிடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் இடம் ஜாஸ்தியாக இருக்கும்போது வேப்ப மரம் அதெல்லாம் வச்சிங்கன்னா நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். தொட்டாசி நீங்கி இது மாதிரி சின்ன சின்ன செடிங்கள்லாம் இப்போ தான் பிள்ளைங்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் அது மாதிரி நிறையா இன்னும் செடிங்கள்லாம் வைக்கணும். இன்னும் அது நீங்கள் அப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் உள்ள செடிங்கள்லாம் வைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா இது ஃப்ளவர்ஸ் நிறையா ரோஸு அது மாதிரிலாம் வச்சிங்கன்னா காலையில் நம்ம எந்திரிச்சு வந்து அந்த செடிங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பரண்டை பார்த்தீங்கன்னா சோத்துக்கத்தாலை மின்ட்டு துளசி அதெல்லாம் வச்சிங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மணத்தக்காளி பரண்டை அது மாதிரிலாம் வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நிறைய மாடி தோட்டம் அமைச்சு எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழணும். அதான் இந்த வீடியோட நோக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்கே கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.